வணக்கம். சற்று முன் வெளியான இன்றைய காலை 6 மணி முக்கிய செய்திகள். 17/3/2022 இன்றைய வியாழக்கிழமை காலை முக்கிய செய்திகள். அதிகரிக்கும் கொரோனா பாதிப்பு. உலக சுகாதாரத்துறை அமைப்பு தற்போது எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. உலகளவில் கடந்த வாரத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளதாக உலக சுகாதாரத்துறை அமைப்பு தற்போது கூறியுள்ளது. இன்று முதல் அமல். மெட்ரோ ரயில் பயணிகளுக்கு சேவையில் புதிய மாற்றங்கள் தற்போது கொண்டுவரப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வே. திமுக அரசு வேட்டையில் ஈடுபட்டு வருகிறது. ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் குற்றச்சாட்டு வைத்துள்ளார். எஸ்பி வேலுமணிக்கு சொந்தமான இடங்களில் டிவி ஏசி சோதனை நடத்தியதற்கு கண்டனம் தெரிவித்த எதிர்க்கட்சியான அதிமுக மற்றும் திமுக அரசு தனது கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் மீது அரசியல் சூனிய வேட்டைகள் ஈடுபட்டுள்ளதாக தற்போது குற்றச்சாட்டு வைத்துள்ளார். வண்டலூர் சாலை அருகே பிடிப்பட்ட 4.5 அடி முதலை உயிரியல் பூங்காவிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சூப்பரான வசதியுடன் பயன்பாட்டுக்கு வருகிறது ஆர்ஆர்டிஎஸ் ரயில். ஒரு முறையாவது இந்த ரயிலில் பயணம் செய்து பாருங்கள். ரஷ்யா மற்றும் உக்ரைன் போர் காரணமாக மக்கள் மரணம். அகதிகள் பிரச்சனை. இதையெல்லாம் தாண்டி வேறு முக்கிய பிரச்சனைகள் ஏற்படும் என இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் எனப்படும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் 7.3 ஹெக்டேர் அளவில் நிலநடுக்கம். சுனாமி எச்சரிக்கையும் தற்போது புதிய அறிவிப்பு. வட ஜப்பான் பகுதியான புகுஷிமா கடற்கரையொட்டிய பகுதியில் 7.3 ஹெக்டேர் அளவான நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. இது கடலுக்கு அடியில் 60 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா நகரில் பயங்கர தீ விபத்து. விபத்தில் இருந்த 3 பேர் நிலை. சென்னை அண்ணா நகரில் இருக்கும் அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.